மக்களின் வாழ்த்துக்களால் ஆன்மாவிற்கு ஆக்கம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பல பேர்களுடைய வாழ்த்தினால் அந்த அந்த வாழ்த்து மனமார வாழ்த்தினால் நம்ம ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும், நமக்கு ஒரு புதிய தெம்பு வரும் என்று தான் அதை விரும்பினோம். இப்போது தேவையில்லை. வாழ்த்து வாயால் வாழ்த்துவதை விட குடிலாசான் நீடு வாழ வேண்டும் என்று மனமாறு நினைத்தாலே அதுவே எனக்கு ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும், எனக்கு நீடி ஆயுள் கிடைக்கும். என இது கடினமான துறை. நான் நீடி ஆயுள் பெற்று வாழ வேணும் என்றால் நீங்கள் மனதுக்குள் நீடு வாழ வேணும் என்று நினைத்தால் போதும், இனி சொல்ல வேண்டாம். அன்பர்களை கேட்டுக்கொள்கிறேன், இந்த ரங்கராஜேசியமில் வாழ்க்கை என்பதை அவரவர்கள் மனதுக்குள் மனதுக்குள்ளே சொன்னால் போதும், வெளியில் சொல்ல வேண்டிய மனதுக்கு நினைத்தாலே போதும் அவன் நீடு வாழ வேண்டும். இது போன்ற ஏழை எளிய பஞ்சபார அருகில் ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளவனாக இருக்கிறான். அவன் நீடு வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலே அதுவே எனக்கு ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும், என் தவத்தை நல்லபடி செய்வேன், எனக்கு நீடி ஆயுள் கிடைக்கும். ஆகவே இன்று முதல் இந்த வாழ்த்துகள பேச்சே வேணாம் என்று அன்பர்கள் திருவிழா என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை மீற மாட்டார் என்று நம்புகிறேன். ஆக ராமலிங்க சாமிகள் இதான் இதற்கு முதல் சொல்ற நான் சுய விளக்கம் சொல்றது, சுய விமர்ச்சனம் விமர்ச்சனம் சுய விமர்ச்சனம். என் சுய விளக்கத்தை சொல்லிவிட்டேன். முன்பு பேர்கள் இப்படியெல்லாம் பயன்படுத்தியதெல்லாம் மக்களை கவனத்தை மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காகத்தான். அதே மாதிரி பேரெல்லாம் பயன்படுத்தினோம், அது இனி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆக ஞானிகள் நல்ல மனம் உள்ளவர்கள், பிராமணிய சாமி மனிதாய மனம் உள்ளவர், அவர் வேண்டிக் கொள்கிறார். அப்போ நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிருக்கெல்லாம் அன்பு செய்தும் சொன்னேன். அந்த மனிதாய மானத்தை தருபவர் ராமலிங்க சாமி. ஏன் அருள்பாவை சுத்த சன்மார்க்க வேண்டுகளும் படிக்கிறேன். மனிதாயமானு வேணுமல்லவா, பாவி என்று பேரெடுக்காது வேணுமல்லவா, பாவி என்று பேரெடுக்காதுப்பதற்கு தான் அவர்கள் சுத்த சன்மார்க்க வேண்டுகள் படிக்கிறோம். மனிதாயமான ஜீவகாரண்யம் உள்ளவர், மனிதாயமான உள்ளவர் ராமலிங்க சாமிகள். அந்த பொருள் வெறி ஏன் வந்தது? அது போன்ற பெரியவர்கள் ஆசியிருந்தால் அன்னதானம் செய்திருந்தால் உடுமாவ அன்னதானம் செய்திருந்தால் அந்த பண்பு வரும். ஏன் அன்னதானம் செய்ய சொல்கிறோம்? உனக்கு மனிதாயமானவரை வேண்டும். மனிதாயமான இல்லை என்றால் நீ என்ன செய்ய முடியும்? கடைசி காலத்தில் நீ இறந்தால் கள்ளியாக தாழ்ந்த தாவரம் கள்ளி, கள்ளி எட்டி மரம், தாவரத்திலேயே மிக தாழ்ந்த தாவரம் கள்ளி எட்டி மரம், கள்ளி மரம் கள்ளி. கொடிய மிருகங்கள் நீர்வாழ் சந்தில் கொடிய மிருக சுறா முதலை அப்படியெல்லாம் பிறக்க வேண்டிய வரும். என்ன ஐயா இந்த மூலதனத்தை, அவ்வளவு கடுமையான கடிய மனம். அதுக்கு தான் அன்னதானம் செய்யுங்கள், ராமலிங்க சாமி சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை படியுங்கள், மனிதனாக வாழுங்கள் என்பதுக்கு தான் இந்த சங்கம். இந்த சங்கம் இல்லை, ஆரம்ப காலத்திலிருந்தே சங்கம் இது போன்ற ஞானிகளை சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை பாராயணம் செய்யுங்கள். ராமலிங்க மாணிக்க வாசர் ஆளுடைய பாடல்களை பாராயணம் செய்ய சொல்லுங்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.